இது பீனாஸ் கிச்சன். இன்னைக்கு சிக்கன்ல ஒரு கிரேவி செஞ்சு காமிக்க போறேன். சைட் டிஷ் சப்பாத்தி பிரியாணி இது எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கறேங்க, கொஞ்சம் salt போட்டுக்கறேங்க. இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கிறேங்க. இப்போ இதை நல்லா பரட்டிட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இதை வந்து நல்லா பொரிச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். நல்ல கிரேவிங்க, சைட் டிஷ்ஷா இதை சாப்பிட்டுக்கலாம். பிரியாணிக்கு தொட்டுக்கலாம், நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் வரக்கி எடுத்துக்கலாம். சிக்கனை பொரிச்சுட்ட பாருங்க, இதை எடுத்துடலாம். கிராம்பு ஏலக்காய் மூணும் நான் போட்டுட்டேன். கட் பண்ணிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவேன். இந்த கிரேவி செய்யறதுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன், கட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஜீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டேன், ஒரு 4-5 பூண்டு வந்து வெறும் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதனால் ஒரு 1 நிமிஷம் தவலாம் வதக்கலாம். பாருங்க வீவர்ஸ், வெங்காயம் பூண்டு ஏலக்காய் அப்புறம் கிராம்பு பட்டை எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஊற்றிக்கலாம். தக்காளியை கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா குழந்தைகள்லாம் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கோபுரம் கட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை நல்லா வணக்கிட்டு இப்போ நம்ம பாருங்க, இது வந்து ஜீரகத்தூளுங்க, இது வந்து கரம் மசாலா தூள், இது வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது வந்து 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய். இதையும் நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சிக்கனில் கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதை நல்லா நடத்திட்டு நம்ம சிக்கன் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த சார கழுவின தண்ணியை ஊற்றிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது நல்லா இது நல்லா சுண்டி வரட்டுங்க, கிரேவியாக வரட்டும். நம்ம மூடி வச்சோம். பாருங்க பீபர்ஸ், இப்போ சிக்கன் கிரேவி சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இது இருக்கும். பாருங்க, கருவேப்பிலை லாஸ்டில் போட்டுக்கோங்க, கொத்தமல்லி பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. சூப்பரான ஒரு சப்பாத்திக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் சிக்கன் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி போட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டபுள் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
பவுல்ல போடுறேன். பாருங்க நல்ல கம கமன் வாசனையா இருக்கு. சிக்கனோட ஸ்மெல் எல்லாம் ஒண்ணும் இல்லாம சூப்பரா இருக்கு. இது போல நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு பாருங்க, எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.